ரொம்ப தப்பு சார். நான் அந்த பயலெல்லாம் தூக்கு போட்டு மாரிக்கணும் சார். இந்த பொருளை எதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டான், நான் பக்கத்தில் இருப்பான். ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பான். இன்றைக்கி நடக்குதுங்க, நான் போன இடத்துல என் குழந்தை நன்னா வாழலை, படாத பாட்டு பட்டுவிட்டான் அப்படின்னு முடிக்கிறாரு. அந்த பட்டுவிட்டா அங்கே முடியுது. ஒரு இடம் நான் சிங்காவில் முத்தை திருப்பதி திருநகை கிரி சத்தியச்சிரவணம் முத்தி குரு வித்து குரு படுற என்ன போடணும், வேற வேலை இல்லை அப்படின்னு சார் கோபம். சார் பார், நான் நினச்சேன்னா உன்னை இதே இடத்துல துண்டு துண்டாக வெட்டிடுவேன் சார். நான் நினச்சேன்னா உன்னை இதே இடத்துல துண்டு துண்டாக வெட்டிடுவேன். இப்போ சொக்கு செட்டியார் அப்படின்னு நடிக்கிறீங்கன்னா அந்த ஸ்லாங் அப்படியே கொண்டு வந்துடுறீங்க. ஒரு திருநெல்வேலியில் ஒரு ஆளாக நடிக்கிறீங்கன்னா தூதிகோர் இறங்கி அப்படியே திருநெல்வேலிக்காரனாகவே மாறிடுறீங்க. அளவுக்கு நீங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வளர்ந்துருக்கீங்க. இது ஃபுல்லாக டப்பிங்கில் வந்து உங்களுக்கு வந்ததா இல்லை நிறையா மொழிகள் வேறு பேசுகிறீங்க, அது வேறு தனிக்காக? அஞ்சு மொழிகள் தெரியும் சார். நாம் வந்து கவனிக்கணும் ஒருத்தர் பேசும்போது அவங்கள்ட்ட என்ன இருக்குது, மேனரிசம் என்ன இருக்குது. எங்கள் ஊர் பகுதியில் பாப்பனஞ்சேரின்னு ஒரு ஊர், அங்கேருந்து சண்முகம்னு ஒருத்தர் வருவார் அப்பாவுக்கு வேண்டியவர். அவர்கிட்ட ஏதாவது அப்பா கேட்பார், என்ன சண்முகம் நேற்று வரேன் என்ன வரல, அண்ணா இல்லைண்ணே உங்களை பார்க்கணும் தான் புறப்பட்டு இருந்தேன், திடீர்னு பாருங்கள் அவர் இவர் பண்ணுறேன்னு பார்த்தேன், அவர் கூட கடத்தில் நின்று பேசிகிட்டே இருந்த பாருங்கள் லேட்டாகி போச்சு, அப்படியே நேராக புறப்பட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா சரி நேற்றுக்கு வரல பேச ஆரம்பிக்கும் போது கண்ணை முடிகிறார், முடிச்சோன்னு கண்ணை திறப்பாரு. அவர்கிட்ட அது ஒரு மேனரிசம். இந்த மாதிரி வந்து ஸ்லாங் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஸ்லாங் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி மெட்ராஸ் என்னாக்கா என்ன நான் எடுக்கிறேன் அப்படின்னு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. திருநெல்வேலிக்குன்னு ஒன்று இருக்குது, மதுரைக்குன்னு ஒன்று இருக்குது, கோயம்புத்தூருக்குன்னு ஒன்று இருக்குது, தஞ்சாவூருக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போது இது எல்லாத்தையும் ஒருத்தர் பேசும் பொழுது அவங்க எந்த ஊர் வட்டார வழக்குன்னு கவனிக்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம். இப்போ எல்லாம் இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு தெரியாது, தஞ்சாவூர் தமிழ் மட்டும்தான் தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க வேறு மாதிரியாக பேசுகிறாங்களே, தமிழ் இல்லையோ இது அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. அதுக்கப்புறமா அதை கவனித்து பார்க்க பார்க்க பார்க்க, ஓ இந்த ஊர் தமிழ் இது வேறு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பேஸ் கம்பெனியில் நான் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். அப்போ அந்த கடைகளுக்கெல்லாம் போகும்போது அவங்கவுங்க பேசுகிறத பார்க்கும்போது இது வேறு மாதிரியாக இருக்க. அப்போ வந்து கேரளாவை சேர்ந்தவர்கள் அவங்க பேசுகிறது வேறு மாதிரியாக இருக்க, தெலுங்குக்காரங்க பேசுகிறது வேறு மாதிரியாக இருக்குது. இது எல்லாத்தையும் உற்று கவனிக்க ஆரம்பித்தது பிறகு எனக்கு டப்பிங்கில் பயன்பட ஆரம்பித்தது. டப்பிங்கில் பயன்பட்டு அப்படி பேச ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் சீரியலுக்கு வந்து எனக்கு பயன்பட்டது, இப்போ சினிமாவுக்கு பயன்பட்டுக்கிட்டு. உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட டக்குன்னு மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவீங்க, பல வருடங்கள் கழிச்சும் கூட சொல்லுவீங்க அப்படின்னா கூட அவ்வளோ ஞாபக சக்தி எப்படி சில வளர்த்து? வல்லார இலையை தான் சாப்பிடுவீங்களா? அதுக்கே கிடையாது. நீங்கள் முதல்ல டைலாக்கை படிக்காதீங்க, நான் அதுதான் சொன்னேன். பிரியேட்டன் கேட்டார், என்கிட்ட பிரியதர்ஷன் சேட்டன் கேட்டார், நீ எங்கன்னு எத்தனை வலிய வலிய டயலாக பயாட்டினும் ஒற்றவராக சொன்னோக்கிட்டு மலையாளம் தெரியுமா? குறைச்சி குறைச்சி நீ எப்படி இவ்வளோ பெரிய பெரிய டயலாகெல்லாம் வந்து நீ பைஹாட் பண்ணுற ஒரே தடவை பார்த்துட்டு. அப்போ தான் நான் சொன்னேன், ஐ டோன்ட் ரீட் த டைலாக், ஐ ரீட் ஓன்லி த கான்செப்ட். விஷயம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் கமாண்ட் இருந்ததுன்னாக்க அந்த மேட்ரு மாறாமல் நீங்கள் சொந்தமாகவே பேசலாம், அது ரொம்ப இயல்பாகவே இருக்கும். அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் உங்கள் நீங்கள் பேசுகிற டைலாக் எல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்களா, நீங்களே பேசுவீங்களா அப்படின்னு. இல்லைங்க, மேட்ரு புரிஞ்சுக்கிட்டு நல்ல டைலாக் இருந்ததுன்னா அதை விட்டுறக்கூடாது, இயல்பாக பேசணும். நான் நினச்சேன்னா இதே இடத்துல ஒன்றை துண்டு துண்டாக விட்டு, ஏன் இவ்வளோ தேவையில்லையே அது சார் கோபம். சார் பார், நான் நினச்சேன்னா உன்னை இதே இடத்துல துண்டு துண்டாக வெட்டிடுவேன் சார், நான் நினச்சேன்னா உன்னை இதே இடத்துல துண்டு துண்டாக வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லலாம், எப்படியோட சொல்லலாம் இல்லையா சார். ஆனால் கூட சில விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிட்டு அன்லேர்ன் பண்ணுறதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார். சில விஷயங்கள் இப்போ நாங்கள் படித்தது மறந்து போய்டும், நல்லதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில சமயம் வந்து கெட்டதுன்னு சொல்லுவாங்க. மறதிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், மறதியை போல் ஒரு மாமருந்து உண்டோ. தேவையற்ற விஷயங்களை மறக்கணும், தேவையான விஷயங்களை மறக்காமல் இருக்கணும். உங்களுக்கு எல்லா விஷயம் ஞாபகம் இருக்குமா சார், இல்லை சில விஷயங்கள்லாம் மறந்துடுவீங்க? இருக்குது, அதுதான் சமயத்தில் பயமாக இருக்குது, போன பிறகு ஞாபகம் எதுவும் வந்துருமோ, அது ஒரு பயமாக இருக்குது எனக்கு. நிறைய விஷயங்கள் அப்படியே ஞாபகத்திலேயே இருக்குது, அது
இது அப்படி இல்லை. நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்க எங்கள் அப்பா கலைஞர் அப்பா விடலாமா நம்ம சொல்லுங்கள். அவங்களுக்கு எப்போவோ சின்ன வயசில் அவங்களுடைய சின்ன வயசில் இருந்ததெல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்தில் இருந்திருக்கு. எவ்வளோ விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு புள்ளி விவரத்தோட அரசியல் மேடைகளில் பேசியிருக்கிறாங்க, சட்டசபையில் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்து தானே நாம் மிரண்டு போய் அதில் ஒரு 0.00001% ஆகுது நமக்கு வரணுங்கிற போராட்டத்தில் தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் எங்கிட்ட கேட்டான், இந்த வேகமாக பேசுகிறவனுக்கு வந்து அந்த வேர்ட்ஸே தப்பாக மாட்டேங்குது, வார்த்தை பிளிர மாட்டேங்குது. வார்த்தை பிளிர்றது இல்லை, பிளிர்றது யானடா, அது வார்த்தை பிளர்றது. அது ஏதோ ஒன்று அதுவே ஒரு பிளிர் இருந்துச்சு. அதான் நான் கேட்டேன்னா இப்போ எதுக்கு கேட்குற என்ன இல்லை அந்த வார்த்தை அது எப்படி இந்த தமிழ் மூணு இடம் மூணு ஸ்பீடு நுண்ணியில் வச்சு சொன்னீங்கன்னா இல்லை, நடுப்புற வச்சு சொன்னீங்கன்னா இல்லை, உள்ளே வச்சு சொன்னீங்கன்னா இல்லை. இது மூணு இடம். சரி, மூணு ஸ்பீடு என்னது? ஒரு உதாரணத்துக்கு ஒரு இது சொல்கிறேன். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கீரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருபர என ஓதும். ஒரு ஸ்பீடாச்சா? ரைட். ரெண்டாவது ஸ்பீடு, முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கீரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருபர என ஓதும். மூணாவது ஸ்பீடு, முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கீரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருபர என ஓதும். வேறு வேலை இல்லை அப்படின்னு எனக்கு இருக்கிற உனக்கு இல்லாமல் தானே என்கிட்ட வந்து கேட்குற. இதை சொல்லு, சொல்லி பழகு போ அப்படின்னா அவன் போனான். இன்னும் காணும் வர கண்ணை மூணாவது ஸ்பீல நமக்கு சொல்லி காமிப்பாரு. தனியாக தனியாக சொல்லி காமிக்க. டப்பிங் பேசின காலங்களில் நடித்தவங்க நடிகர்கள் வந்து உங்கள் கூட வந்து டப்பிங் பேசுவாங்க. அப்போ பேசையில் ஸ்க்ரீனில் பண்ணதை அப்படியே தத்ரூபமாக டப்பிங் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வியந்த, ஏன்னா நீங்கள் டப்பிங்கில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க கோஸ்டார்ஸை, யாரை அப்படி பார்த்து வியந்தீங்க எல்லாம் டப்பிங் பேசுகிறாரு அப்படின்னு? டேடி சாமி அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப ஆசையாக கூப்பிடுவேன். ஏன்னாக்கா அவரை வந்து நான் டேடின்னு கூப்பிடுவேன். அவங்க மாலை போட்டிருந்ததுனால டேடி சாமியை சேர்த்து டேடி சாமி அப்படின்னு கூப்பிடுனான். தீனரட்சகன் அப்படின்னு அவங்க இப்பில்லை அமரர் ஆகிட்டாங்க. பேசாமல் நிற்பாங்க. டப்பிங் ரைட்டர்ஸ் எழுதுகிறாங்க இல்லையா, டிரான்ஸ்லிட்டரேஷன் ஒன்று வரும். மற்ற லாங்குவேஜ்லேருந்து அப்படியே தமிழ் எக்கட போத்தாவு, எங்கே போகிற, ஏன் செப்தாவு, என்ன சொல்கிற, இந்த மாதிரி வரும். இதை வந்து அதுக்கப்புறமா வந்து டயலாக்காக மாற்றி எழுதுவார்கள். இங்கே டப்பிங் தியேட்டருக்கு வந்ததுக்கு பிறகு அந்த லிப்புக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து வேறு வேறு வார்த்தைகளை போட்டு இது பண்ணுவாங்க. இது டப்பிங் ஆசிரியர்கள் செய்கிறது. அதை கரெக்ஷன் பண்ணுற வரைக்கும் இவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க, அப்படியே நின்றுருப்பாங்க பக்கத்தில். முடிச்சுட்டு ஒரு தடவை போடுங்கப்பா அப்படிம்பாங்க. சவுண்டை வந்து அப்படியே அந்த சவுண்டோட அந்த இது எங்கெங்க இந்த இடத்துல வந்து அந்த பாஸ் மார்க் வருது அந்த மார்க் போடுவாங்க. அந்த பாஸ் வர இடத்துலலாம் மார்க் போடுவாங்க. இவங்க டாடி சாமி தான் சொல்லுவாங்க, தீனரட்சகன் ஐயா கோடு போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை சொல்லி பார்ப்பாங்க, சவுண்ட் கட்டுமா அப்படிம்பாங்க. சவுண்ட் கட் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து பேசிக்கிட்டே வராங்க. திரும்பி பார்க்கல. அப்படி ஆரம்பித்தாங்க, உத்தமமான பிள்ளைய அப் நான் பேசின டைலாக் சேதுவில் அதை ஒரு உதாரணத்தை வச்சுக்கோங்க. உத்தமமான பிள்ளையை பெற்ற உங்களுக்கு இது தகும். நேற்று ரெண்டு பெண் குழந்தைகள், மூத்தவளை நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் போன இடத்துல என் குழந்தை நன்னா வாழலை, படாத பாடு பட்டுவிட்டா அப்படின்னு முடிக்கிறாரு. அந்த பட்டுவிட்டா அங்கே முடியுது. ஒரு இடம் நான் சிங்க் ஆகல, பார்க்கவே இல்லை, ஸ்கிரீன் இல்லைங்க. அதெல்லாம் பார்த்து நாங்கள் மிரண்டு போயிருக்கேன். அதே மாதிரி நான் பேசும்பொழுது என் கூட நான் மச்சான் கூப்பிடுவேன், ராஜேந்திரன். நானும் அவனும்
எனக்கு ஒரு டைலாக் வச்சா அவனுக்கு ஒரு டைலாக் வச்சாங்கன்னாக்க அடுத்தது ஆனால் இன்னும் ஒன்று வச்சுருங்களேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் ஒன்று என்ன ஒன்று வைங்க அம்மா, இப்படி ஒரு சீன் ஃபுல்லாக வச்சு நான் ஒரே டேக்கில் பேசிடுவோம். போட்டி ஆரோக்கியம் ஆமாம், அந்த இடத்துல டே அந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி முறா ரெடி அப்படிமா. நான் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஜோக் மாற்றி சொல்லிட்டேன்னா சிரிச்சிருவான், அவன் ஏதாவது சொல்ல நான் சிரிச்சிடுவேன். இந்த மாதிரி இல்லை, கரெக்டாக அப்படியே ஒரு ஃபயர் மாதிரி நிற்போம் நாங்கள் ரெண்டு பேரும், இந்த பக்கம் நான் அந்த பக்கம் ஒன்று, நாங்கள் ரெண்டு பேரும் முடிச்சோடனே வெளில வந்தோடே அந்த இடத்துல சூப்பர்றான் திடீர்னு இப்படி சொன்ன பற்றியா நான் எதிர்பார்க்கிறேன், நான் சொல்லியா நீ மட்டும் அப்படி சொல்லுவேன் நான் சொல்லக்கூடாது அப்படி. இப்போ தானேங்க எல்லாம் வந்து தனித்தனியாக பேசிக்கிட்டு போகிறோம். இப்போ டப்பிங்லேயும் சரி காரில் இருக்கிற போகும்போதும் சரி தனியாக தான் பேசிக்கிட்டு போகிறோம், அந்தளவுக்கு ஆகி போச்சு நிலைமை. ஆமாம், இங்கே போய் இந்த பக்கம் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிறோம் அண்டி, ஒரு சைடு மட்டும் சார், ஒரு சைடு மட்டும் மாட்டிக்கிட்டு காரில் போகும்போது பேசிட்டே போகிறேன். தூரத்துலேருந்து பார்க்குறோம், ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, என்ன பாவம் நல்லா தானே இருந்தார் ஏன் அப்படி அட்டார்ன்ற மாதிரி. அப்போல்லாம் நாங்கள் எல்லோரும் வருவோம், டப்பிங்க்கு ஹீரோவுக்கு பேசுகிறவர் வருவார், ஹீரோயினுக்கு பேசுகிறவங்க வருவோம், அங்கே நாங்கள் எல்லோரும் காமெடியன்ஸ் அவங்க இவங்க எல்லோரும். இந்த கம்ப்யூட்டர் இந்த ட்ராக் அப்படின்றது வந்ததற்கு பிறகு தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா கூடுறதுக்கு போச்சு. அந்த ஒரு குடும்பம் மாதிரி இருந்தது இப்போ தனித்தனியாக பேச்சு, இப்போ ஷூட்டிங்கில் தான் அந்த மாதிரி இருக்கு. அதுவும் கேரவன் ஒரு ஷாட் முடிஞ்சோன்னே அவரை காணும் எங்கே நான் கேரவன் போயிட்டார் சார். ஏன் என்ன கேரவன் எதுக்கு போய் உட்கார்றது இங்கே உட்காந்து பண்ணு, சிவாஜி அப்பெல்லாம் செட்டுக்குள்ளே காலையில் 9 மணிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் 1 மணிக்கு தான் வெளியே போகிறது, இங்கேயே உட்காந்து பார்த்தே இருப்பாங்க யார் என்ன பண்ணுறது. சார் இப்போ இருக்க நடிகர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே உட்காந்து எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க போய் நீட்டாக வெறுக்கும் கேரவனில் உட்காந்துருக்கலாம். அந்த காலத்து நடிகர்கள் இன்னும் வந்து கேரவனுக்குள்ளே போயிட்டான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத இந்த காலத்து நடிகர்கள் சொல்கிறாங்க. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது நல்லது தானே சார், ரிலாக்ஸாக இருந்துக்கிறதுன்றது. எங்கே வச்சு உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறாங்க, செட்டுக்குள்ளே வந்தா, செட்டுக்குள்ளே வந்தால் செல்ஃபி எடுக்கிறாங்க, செட்டுக்குள்ளேன்ட்டு இல்லை வெளியே உட்காந்துருந்தாலே யாராவது வருவாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 பேர் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே சார் இவ்வளோ உழைத்து இந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போது ஒரு ரசிகர் வந்து உங்களை மதித்து உங்களை வந்து ஒரு ஆராதித்து உங்களோட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் எப்படி தொந்தரவாக நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ வராதிங்க கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா போகப்படுறாங்க. அதுக்காக நீங்கள் அங்கே செட்டு இருக்குது இங்கே கேரவன் இருக்குன்னாக்க ஒரு ஷாட்டு முடிஞ்சோடனே அதுக்குள்ளே போய் உட்கார்றது எனக்கு பழக்கம் இல்லை சார். மற்றவர்கள் வந்து போகிறாங்க அப்படின்னாக்க அது அவங்க பிரியம். கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்கள் இருக்கணும்னாக்கா நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு டைரக்டரை டிஸ்கம்ஃபர்ட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? அவர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டார். சில பேர்லாம் வந்து கேரவன் இருந்தால் தான் நான் நடிப்பேன் அப்படிலாம் வேறு சொல்லுவாங்க, கேரவன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. அது கொஞ்சம் சார் அதைத்தான் கொஞ்சம் சொல்கிறேன், அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இது சில ரசிகர்களும் வந்து நான் எல்லாரையும் நடிகர்களை வந்து நான் மேக்சிமம் நான் வந்து அவர்களை குறை சொல்லவில்லை, நான் ரசிகர்களும் சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க சார். சாப்பிட போகும்பொழுது சாப்பிடும் பொழுது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, நம்மளை கேட்காம வந்து திடீர்னு இங்கே தூக்கி வைக்கிறது கேமராவை செல்லை, நீ மேலே பாருங்கள், நீ ஏன் மேலே இங்கே நான் கிரட்டக்கூடிய அன்றைக்கி நான் மேலே பார்க்குறதுக்கு எடுத்துக்கலாமா ஒர்க் பண்ணா சார் வித்ரு
என்ன ஆனாலும் பண்ணு, தொந்தரவு பண்ணாது. நடிகர்கள் வந்து ரசிகர்கள் ஃபோட்டோ எடுப்பதை தொந்தரவாக நினைக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், மற்றவர்கள் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லும் அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நடிகர்கள் தொந்தரவாக நினைக்கக்கூடிய அளவிற்கு ரசிகர்களும் நடந்து கொள்ளக்கூடாது. இதுதான் என்னுடைய பதில். கவுண்டர் பண்ணி சொல்லுவாரா சார், ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, இந்த அங்கே நிறைய இடம் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது சார். அதே மாதிரி உங்கள் எல்லா படத்துலேயும் சார், சோகம் மறந்தால் கரெக்டாக நீ அழுது அழுக அழுதிங்கன்னா, ஸ்க்ரீனில் எழுதிங்கன்னா கீழே இருக்க ஆடியன்ஸ் அழுவாங்க, நீங்கள் சிரிச்சிங்கன்னா சிரிப்பாங்க. அது எப்படி சார் இந்த முகத்தை நவரசமாக மாற்றுறீங்க? வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்களா இல்லை அந்த ஆன்சோ? இல்லை சார், அதாவது இப்போது சமயத்தில் வந்து இந்த மாதிரி சீன் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் மொழியிலெல்லாம் வந்து அந்த பிருத்விராஜ்கிட்ட வந்து பேசுவேன், அந்த சீன் முதல்லையே வந்து ஒரு சொல்லிட்டார் ராதாமோகன் சார். அப்போ நான் முதல் நாளே வேணும், ஆனால் காலையிலேருந்து நான் அப்படியே அதே மூடில் இருந்தேன். அழகிய தேயிலையும் அதே மாதிரி தான். எட்டு தோட்டாக்களில் வந்து திடீர்னு தான் சொன்னாப்பில் மகன், அப்பா இந்த மாதிரிப்பா நீங்கள் வந்து உட்காந்து பேசுகிறீங்கப்பா. அப்போ நம்ம உடனே அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும், நம்ம அதை அந்த மூடுக்கு போய்க்கணும். நான் கொஞ்சம் லேட்டாகும், நான் அந்த மூடுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா வர்றேன்னுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து டைமிங் முக்கியம், மற்ற ஆர்டிஸ்டுகளுடைய கால்ஷீட் முக்கியம், இது எல்லாத்தையும் கூட முக்கியம் வந்து அந்த நேரம் அந்த இது, அது அவங்க எல்லாருமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் முக்கியம் நமக்கு. இப்போ நம்ம இது ஒரு ஸ்டுடியோ, இதுக்கு வாடகை, இதுக்கு நான் வந்து எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னாக்க, அந்த ஒரு மணி நேரத்துக்கு ப்ரொடியூசர் பே பண்ணி தானே ஆகணும். சொட்டப்புன்னு இம்மிடியட்டாக அதுக்கு வந்துடணும், கண்ணீர் வரணும்னா வந்துடணும். சுடங்கு போட்ட மாத்திரத்தில் வர முடியும், வரணும். என்ன சீன் ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் அதான் இல்லை சார். எவ்வளவோ சீன் இருக்குது சார். இப்போது நீங்கள் இதுவே எடுத்துங்களேன் சார், எட்டு தோட்டாக்களே எடுத்துங்களேன், ஒரே ட்ராக்கை போட்டுக்கப்போ அப்படியே எடுங்க, அப்போ பெரிய டைலாக் பாருங்க. இருக்கட்டும், அது உனக்கு பிடிக்கலனாக்க நீ கட் பண்ணி எடுத்துக்க, பிடிச்சிருந்ததுனாக்க அதுக்கப்புறமா நீ வந்து அப்படியே வச்சுக்கோ. சரிப்பா, ரைட். அப்படின்னா சார் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம், அப்போ பேச ஆரம்பிக்கிறேன். என் பொண்டாட்டி தெய்வம் சார், என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதளவு தான். என்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 30 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 2 குழந்தைங்களை பெற்று சாமி சார், எனக்கு அது வேணும் இது வேணும்னு அவள் எதையும் என்கிட்ட கேட்டதே இல்லை. என் கொஞ்சம் சம்பள பணத்தில் அப்படி இப்படி மிச்சம் பிடிச்சி குடும்பத்தை நடத்திடுவான். அவள் இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி எத்தை வாழ்ந்தேன் சார். அவள் போயிட்டான், கிடந்த அசிங்கப்படுறேன். வந்துருச்சா இல்லையா? உங்கள் கண்ணில் வருதா இல்லையா? இப்போ பாருங்க சார், இதில் எங்கே கிளிசரின் போடுவீங்க நீங்கள்? ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னாக்கா, இதை அதுக்காக தான் நான் செல்ல ஆஃப் பண்ணணும். இதில் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அடிப்பான், அப்புறம் யார் யார் நடிகர் அப்படின்னு ஆரம்பித்தானே, அந்த மாதிரி ஆரம்பிப்பான். என் ஃப்ரெண்டு ஆரம்பித்தான் அந்த மாதிரி. கிரேட் சார். அந்த மாதிரி வரணும் சார். இதுதான் சொல்ல, அப்போ நான் என்ன சொன்னேன், அதுக்குள்ளே நீங்கள் அந்த சீனுக்குள்ளே போகணும். இதுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா சார்? அப்படி இதுக்கு சார், இங்கே கண்ணீர் வர்றதுக்கு வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணிடலாம் சார். அங்கேயே கட்சி உள்ள தொடச்சிட்டு வந்துட வேண்டியது இல்லை. இந்த மாதிரியான ரோல் நடிக்க போகிறோம், அதுக்கான இதை இல்லை சார். நீங்கள் அங்கே போனால் சார், இப்போ இது வந்து 8 தோட்டாக்கள் திடீர்னு கொடுத்தாங்க சார், துப்பாக்கி மணி காலையில் கொடுத்தாங்க சார். அது வந்து ஆக்ரோஷம், அழுகை, இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள், இது எல்லாத்தையும் சாடுறான். அப்போ அதெல்லாம் வரணும். எனக்கு காலையில் கொடுத்தாங்க, வாங்கி பார்த்துட்டு கொடுத்து தூங்கிட்டேன். உங்களுக்கு இப்போ இல்லை சார், சாயங்காலம் தான் டாப்பில் தம்பி தினேஷ் செல்வராஜ், ஓகே தூங்கிட்டேன். மத்தியானம் அசிஸ்டண்ட் வந்து எழுப்பி, அப்போ சாப்பிட்டு தூங்குங்கப்பான்னப்பில் என்ன சாப்பிட்டு தூங்கிட்டேன். சாயங்காலம் வந்தப்பில் தினேஷ் வந்து சொன்னாப்பில்ல சார், சீன் எடுத்துகிறோம் சார், 3 கேமரா வச்சுக்கிறோம், ஓகே மானிட்டர் பார்த்துடலாம், டேக் போயிடலாம் சார். என்ன சார் டைலாக், அதான் காலைல பார்த்துருவோமே. அப்புறம் என்ன, என் நடுப்புற ஒரு 2 டைலாக் சேர்த்துக்கிறாங்க, சேர்த்துங்க சார் ரைட்டுன்னு ஆரம்பித்தாங்க.
அதுதான் அந்த கிளைமேக்ஸ். அந்த பொண்ணு ஃபோட்டோவை அணைச்சிக்கிட்டு இவர் பேசுவார், சார் நாலு பேர் மேலே பெட்ரோல் ஊற்றுற, நீங்கள் ஏன் கொளுத்தாமல் விட்டீங்க, அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு கொளுத்தி சாம்பலாக்கிட்டு உங்களுக்கெல்லாம் தீனி போட சொல்கிறீங்களா, ஏன் கொலை பண்ணலேன்னு கேட்குற அளவுக்கு கொலை பண்ணுறது அவ்வளோ சாதாரணமாக போச்சு இல்லை, எடைக்கு இடங்கிற மாதிரி கொலைக்கு கொலைங்கிறது ஒரு தீர்வாகாது தாயி, இங்கே வேர்லையே தப்பு இருக்குது, கிளை வெட்டி என்ன பிரயோஜனம், ஆக்ரோஷம் வருது. மூணாவது உலகப்போர் என்றைக்கும் ஆரம்பமாயிடுச்சு, அது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போரில் எதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் பக்கத்தில் இருப்பான், ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பான். என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது, 24 வயசு பாய் 6 வயசு குழந்தை கெடுத்து கொள்றாயா, ஜாமீனில் வெளியில் வந்து பெத்த ஆத்தால் கொள்றான், பல பேர் குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் பாவம் காது கேட்காத 11 வயசு பிஞ்சு குழந்தைய 17 பேர் சேர்ந்து 7 மாதமாக கெடுத்து நாசம் பண்ணியிருக்காங்க ஐயா, என்ன இந்த பூமியில் ஒழுக்கம் மனிதாபிமானம் எல்லாமே செத்து போச்சா, அப்படின்னா அந்த ஆத்திரம் வரணும் கண்ணீர் வரணும். இது நீங்கள் என்னை அழ விடுறீங்க, இப்போ என்னை கூட்டு உட்கார வச்சுருங்க, பண்ணிச்சிருங்க சார். அப்படியே வந்து வந்துடும் அவனுக்கு பேச ஆரம்பித்தாக்க. இந்த டைலாக் எல்லாம் வந்து அது நம்ம அந்த அந்த சமுதாயத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷம் அந்த சாடல் இருந்தால் தான் சார் அது வரும். உங்களுக்கு அந்த நேச்சர்லேயே அந்த இது இருக்குது சார். நீங்கள் டப்பிங் பேசுகிறதுலையுமே இப்போ நீங்கள் செய்த டைலாக் பேசியிருந்தீங்கல்ல, அந்த அந்த குரலே வந்து உடஞ்சி போய் தான் பேசும் கேரக்டர், அப்போ நீங்கள் டப்பிங்லேயுமே அழுதுருக்கீங்க. ஆமாம், அழுவும், அது ஒரு பெரிய தொந்தரவு, லிப்பு தெரியாது, இங்கே கண்ணீர் வந்து மறைக்கும், இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சமாளிக்கணும், நல்லா இருக்கு. ஸோ சூதுகுமம் படத்தில் ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருப்பீங்க, நல்ல அரசியல்வாதியாக நடிச்சிருப்பீங்க, இப்போ இந்த நம்ம சமூகத்தில் நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன் இல்லை சார், எவ்வளோ எத்தனையோ பேர் இருக்காங்க சார். யார் சார், யாருன்னு குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை, இருக்கிறார்கள், நிச்சயமாக இருக்கிறார்கள், நல்ல அரசியல்வாதிகள் நிச்சயமாக இருக்கிறார்கள். நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கெட்டவங்கன்னு நீங்கள் எப்படி சார் நினைப்பீங்க, கிடையாது, அத்தனை பேருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா? இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு வழக்கு சார், அதுக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன்னாக்க இவருக்கு சாதகமாக நான் சொல்லிட்டா உங்களுக்கு நான் கெட்டவன், உங்களுக்கு சாதகமாக சொல்லிட்டா இவருக்கு நான் கெட்டவன் இல்லையா? அப்படின்னா எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. அரசியல் அப்படிங்கிறதுல வந்து சில விஷயங்கள் கடுமையாக முடிவெடுக்க வேண்டியிருக்கும், சில விஷயங்கள் இதுவாக எடுக்க வேண்டியிருக்கும், சில விஷயங்கள் நியூட்ரலாக எடுக்க வேண்டியிருக்கும், அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் எல்லாருக்கும் பிடித்தமான தலைவர்களும் இருந்திருக்காங்களா சார் இந்த மண்ணில்? இப்போவும் தான் இருக்காங்க, இப்போ இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? நீங்கள் சொல்ல முடியாது இல்லை. இப்போ ஒரு தலைவரை உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த தலைவரை எனக்கு பிடிக்கலாம் சார். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யார் சார்? எனக்கு எல்லா தலைவரையும் பிடிக்கும் சார், குறிப்பிட்ட ஒரு தலைவர் தானே கிடையாது சார், எனக்கு எல்லோரையும் பிடிக்கும் சார், எனக்கு எல்லா விஷயங்களிலும் எல்லோரையும் ஒவ்வொருவரையும் ஒரு ஒரு விஷயங்களில் பிடிக்கும், எனக்கு பிடிக்காதவர்களே கிடையாது சார், எனக்கு முக்கியமாக சொல்ல போனால் எனக்கு விரோதியே கிடையாது சார், ஏன்னா நான் யாருக்கிட்டையும் விரோதி மாதிரி நடந்துக்கிறது இல்லை சார். ஒருத்தர் கோபமாக இருக்கார் அப்படின்னாக்கா தயவுசெய்து நீ என்கிட்ட பேசாத, சரி பேசலை, நீங்கள் எதுவும் மூட அவுட்டில் இருக்கீங்க, நான் எதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க போயிடுங்க, தயவுசெய்து நீ என்கிட்ட பேச, ஏன் பேசக்கூடாது, நான் என்ன பண்ண சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தா தானே பிரச்சனை, போயிடுங்க அங்கேருந்து, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே கூப்பிடுவாங்க, சாரிடா நான் வேறு ஏதோ ஒரு மூடில் இருந்தேன், பரவாயில்லப்பா, எல்லோரும் எல்லா நேரத்துலையும் ஒரே மூடில் இருக்க முடியுமா சொல்லு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், மனசில் வேதனையாக இருந்திருக்கலாம், ஏதாவது என்னால் திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உனக்கு சொல்லலாம்னு தோணுச்சுன்னா சொல்லுப்பா, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கன்னாலே அங்கே எங்கே எனிமிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையே? உங்களை பார்த்தா ஒரு தோற்றத்தில் கேவலமாக இருக்குன்றீங்களா இல்லையா? கேள்வியே முடியல சார். ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க, வீட்டில் எப்படி சார் பசங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்களா? அதுதான் கொஞ்சம் பிரச்சனை, மனைவியும் குழந்தைகளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீங்கள் இருக்க மாட்டீங்க ரொம்ப சேட்டை.
ரொம்ப, அதாவது ஸ்கூல் படிக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைய விட மோசமானவனா. என்ன என்ன சார் பண்ணுவீங்க? ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருப்பேண்ணா, சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது பண்ணுவேன், திடீர்னு போவேன், சமைப்பேன், திடீர்னு போவேன், எதையாவது எடுத்துட்டு போவேன். அவங்க எதாவது பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே அப்போ தான் அங்கே போய் நின்று ஏதாவது வேறு ஏதாவது ஏடாவடம் பண்ணுவேன்னா. இந்த மாதிரி சும்மாவே இருக்க மாட்டிங்களா நீங்கள்? சும்மா இருந்தால் போர் அடிக்குது. அதுலேயும் இந்த குவாரண்டைன் பீரியடில் என்னத்தை பண்ணுறது? என்ன சார் பண்ணுவீங்க? ஏதாவது இந்த மாதிரி தான் சேட்டை தான் பெருண்ண கூடுறது, சமைக்கிறது, அது எதாவது அள்ளி வச்சு திங்கிறது. அப்போ தான் சாப்பிட்டு போயிருப்பேன் உள்ளே. அப்புறம் வந்து திடீர்னு பார்த்தாக்க அந்த சீடை முறுக்க அது எல்லாத்தையும் அள்ளி ஒரு தட்டில் போட்டுப்போம். இப்போ தானே சாப்பிட்டீங்க? இல்லையே சாப்பிட்லையே. சாப்பாடு இப்போ தானே சாப்பிட்டீங்க, அது வேறு இது வேறு அப்படிங்கிறது. இதை பற்றி எதையாவது பண்ணுறது. இந்த பப்ஜி இல்லை, நான் அங்கேருந்து புறப்பட்டு போ சார். இந்த கேம் தப்பு சார். நான் அந்த பயலெல்லாம் தூக்கி போட்டு மாரிக்கணும் சார். அந்த பப்ஜி அது என்ன சார்? பப்ஜின்னு கேள்விப்படுங்க சார், பப்ஜி கேள்விப்படுங்க. இது என்ன சார் பப்ஜின்னா? என்னது இல்லை சார். நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு, பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து ஒரு கண் வைக்கணும் சார். அவன் ஏதோ நிறைய கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறான்னா இது பண்ணியிருக்கானா? அது நல்லது. ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சார். பெண்களாக இருந்தால் இவன் பேசுவானா, ஆண்களாக இருந்தால் இவன் ஒய்ஃப் விட்டு பேச விடுவானா? இப்படி தெரியுதா? நல்லா இருக்கா? இப்படி பேசி பணம் கறக்கிறது, இப்படி பிழைக்க சொல்லுது. அவனை பிச்சை எடுத்துரு, போய் உட்காந்து எங்கேயாவது நீயும் பொண்டாட்டியும். அவனெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னும் என்ன விசாரணை? உரிச்சிடணும் சார். நல்ல பெரம்பு எண்ணெயை தடவி மண்ணில் தோச்சிட்டு அடிக்கணும் முதுகில். அவனால அப்படிலாம் விடவே கூடாது சார். இந்த மாதிரி குற்றம் செய்கிறவர்களை அடிக்கணும் சார். அவன் இவன் வந்து இந்த மாதிரி பண்ண பப்ளிக்கில் மாட்டிருந்தானாக்கா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஆன்லைன் கிளாஸில் துண்டை கட்டிக்கிட்டு வந்து பாத்ரூம்குள்ளேருந்து வந்து எழுத்தறிவிக்கிறார் ஒருத்தர், இன்னொருத்தர் ஆடுறாரு. சொல்லுங்க சார், நான் தான் கிருஷ்ண பரமாத்மான்ற நாமத்தை தூக்கி மூஞ்சில் வச்சுக்கிட்டு. எனக்கு இதில் சார் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் சார், நீ வந்து கல்வியையும் ஆன்மீகத்தையும் நீ கொச்சைப்படுத்துகிறாய். இல்லை எனக்கு உடன்படுகிற நீ 1000 பேர் நீ 1000 சொல்லு. என்னுடைய கருத்து இது. நீ வந்து அவருடைய பக்தர்கள் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னா கூட நான் இதை ஒத்துக்க மாட்டேன். எப்படி சார்? ப்ரூஃப் இருக்குல்ல சார். சிறு குழந்தைகளை நீ வந்து இந்த மாதிரி வந்து தவறாக நீ வந்து பயன்படுத்தியிருக்கிறாய், தவறாக தொட்டிருக்கிறாய் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இருக்குன்றாங்க. நீ உன்னை நீயே இறைவன் என்று அறிவித்துக் கொள்வதற்கு என்ன சார் இருக்கு? நீ எப்படி அதாவது ஒரு அதாவது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் எப்போ? ஒழுக்கமான நடைமுறைகளோடு நீ ஒழுக்கத்தை போதித்தால் நீ ஆகலாம் சார். யாருமே இப்போ நீங்களும் யோகியம் இல்லை, இவரும் யோகியம் இல்லை, நானும் யோகியம் இல்லை சார். சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை எல்லோரும் யோகியர்கள் தான். ஆனால் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தும் நீ வந்து அந்த யோகியத்தன்மையை விடாமல் இருந்தால் நீ வந்து ஒரு புனிதனாகலாம். இறைவனாவதுன்றது வேறு விஷயம். நீங்கள் ஒரு ஆதரவு அப்படின்னு தேடி வரும்பொழுது, நீங்கள் வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது ஒரு ஆதரவுன்னு தேடி வரும்போது உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பேசலாம், என்ன பிரச்சனை சொல்லு. இதுக்கு இது வழி பிரச்சனையா? வா ஊத்து, பிரச்சனை போயிடும் அப்படின்றவன் மனுஷனா? இது அந்த மாதிரி தானே சார், ஒரு போதைக்கு அடிமையாக்குவது தானே இது இல்லையா? எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லை சார். இறைவன் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தன்னைத்தானே ஒருவன் இறைவன் என்று சொல்லிக்கொள்கிறான் என்றால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, ஒரு சாமியார் பார்க்கணும், நீங்கள் வாங்க. நான் ஏன் பார்க்கணும்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து அவர் நமஸ்காரம் பண்ணுங்க. நான் ஏன் நமஸ்காரம் பண்ணா? நான் வரமாட்டேன். அதுக்குள்ளே மேனேஜர் சொன்னார், இல்லை இல்லை அவங்களுக்கு உடம்பில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அதை அவர் கரெக்ட் பண்ணியிருக்காருன்னு. எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ டாக்டருங்க பிரச்சனை கரெக்ட் பண்ணுறாங்க, உடம்புல இருக்கிற வியாதியை சரி பண்ணுறாங்க, அவங்களாம் நான் போய் பார்த்துக்கிட்டா இருக்கிறேன். இவரை ஏங்க நான் போய் பார்க்கணும்? நான் வரமாட்டேங்க இதுக்கெல்லாம். இல்லை ஒரு சாமியை கூப்பிட்றப்ப பயம் இல்லையா சார்? என்ன சாமி சாபம் எதுவும் விட்டுட்டாரு? யாரோடு
நீ அழிஞ்சு போயிரு, நீ நாசமாக போயிரு, நீ குட்டிச்சோராக போயிரு அப்படின்னு நான் உங்களை சொல்கிறேன், இவரை சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் உலகம் மொத்தமே குட்டிச்சோராக தான் இருக்கும். சொல்கிறது எல்லாமே பழிச்சிருமா? அப்படி பார்த்தா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களே எதிர்கட்சிக்காரங்க சாமி விடுவாங்க, எதிர்கட்சிக்காரங்களே இன்னொருத்தர் சாமி விடுவாங்க. ஒரு அந்த இடத்துல ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, அவருக்கு நல்ல வியாபாரம் ஆகுது, நான் இங்கே உட்காந்துட்டு என் கடையில் வியாபாரமே இல்லையா, அவன் கடை நசிச்சு போய் தீ பிடிச்சி ராத்திரி தீ பிடிச்சி எரிஞ்சிரும் இப்படி இல்லை நான் சொல்லிட்டு இருந்தேன்னாக்க அதெல்லாம் நடந்துருமா? என்ன சார் சாமி, நீ என்ன தான் நீ சாபம் விடு, எனக்கு நடக்கிறது தான் நடக்கும். சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிபரணம் சதுர்புஜம் பிரசன்னு சொல்லுங்கள். இந்த நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆமென் சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்ஷா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எது வேணாலும் சொல்லுங்கள் சார். நீங்கள் நம்புங்கள்.